பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுக்கு வந்தவுடன் பொறியியல் படிப்பில் சேர அந்த கல்லூரிகளை நாடி செல்லும் காலம் மாறி கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர மாணவர்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த பத்தொன்பதாம் தேதி வெளியிடப்பட்டன இதையடுத்து உயர்கல்விக்காக கல்லூரிகளில் மாணவர்கள் விண்ணப்பித்து வருகின்றனர் தமிழ்நாட்டில் அரசு கல்லூரிகள் எழுபத்து ஒன்பது அரசு உதவி பெறும் கல்லூரிகள் நூற்று அறுபத்தி இரண்டு சுயநிதி கல்லூரிகள் ஆயிரத்து அறுபத்து மூன்று என மொத்தம் கல்லூரிகள் உள்ளன இவற்றில் பெரும்பான்மையான கல்லூரிகளில் சேர மாணவர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் குறிப்பாக திருச்சி பெரியார் ஈவேரா அரசு கலை அறிவியல் கல்லூரியில் நான்கு நாட்களில் மூன்றாயிரத்து முன்னூறு விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர வழக்கத்தை விட மாணவர்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் மார்க் வந்து பயோமேக்ஸ் இங்கே நான் வந்து ஈவிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேர்ந்து வந்திருக்கேன் இங்கே வந்து ஃபீஸ்லாம் ரொம்ப கம்மி அதனால் நான் இங்கே சேர்ந்து வந்திருக்கேன் இங்கே வந்து ஸ்கோப்பு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் நிறைய அதிகமாக இருக்குது இங்கே சீட் கிடைக்கும் நம்பரையும் ஃபீஸ்லாம் இங்கே கம்மி தான் டிப்ளமோ இந்த மாதிரி போகிறாங்க ஆனால் எனக்கு ஆர்ட்ஸ் படிக்கணும்னு ஆசை இந்த காலேஜ்லேயும் நல்லா ஃபீஸ்லாம் கம்மியாக தான் சொன்னாங்க இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டிருக்கேன் அப்ளிகேஷன் கண்டிப்பாக எனக்கு கிடைச்சிரும் நல்லா இந்த காலேஜில் படிச்சாலும் நல்லா வேலைக்கு போயிருக்காங்க இந்த காலேஜில் படிங்க நல்லா வேலைக்கு போகலாம் கவர்மெண்ட் காலேஜ் இது அதான் ஃபீஸ்லாம் நல்லா கம்மியாக இருந்து தராங்க அது இந்த காலேஜ்லேயே படித்து நல்லா வேலைக்கு போகணும் அதான் ஏன் சார் பயோமேக்ஸ் குரூப் எடுத்து படித்தேன் இங்கே வந்து கவர்மெண்ட் காலேஜுங்கிறனால ஆர்ட்ஸ் படிக்கலான்ட்டு வந்திருக்கேன் பிகாம் காமர்ஸ் படிக்க வந்திருக்கேன் என்னோடய எய்ம் வந்து பேங்க் மேனேஜர் பிகாம் பண்ணால் பேங்க் மேனேஜராக எல்லாம் இது ஆர்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் காலேஜுங்கிறனால ஃபீஸ் எதுவுமே இல்லை ஸோ எல்லோரும் இங்கே வந்து ஜாயின் பண்ணுங்க ஏவேரா கல்லூரி சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தகுதி வாய்ந்த கல்லூரியாக செயல்படுவதால் மாணவ மாணவிகள் தங்கள் கல்லூரியை விரும்பி தேர்வு செய்வதாக கூறுகிறார் கல்லூரி முதல்வர் ஜோலி நூற்றி எழுபத்தி ஏழு நிரந்தர பேராசிரியர்கள் பணியாற்றும் எம் கல்லூரியில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேற்பட்ட பேராசிரியர்கள் பிஹெச்டி பட்டத்துடன் இருப்பதால் இங்கு ஆராய்ச்சி படிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது எனவே மாணவர்கள் இதற்கு முன் படித்த மாணவர்களிடம் எமது கல்லூரியின் அருமை பெருமைகளை தெரிந்து கொண்டு சுற்றுப்புற அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் எமது கல்லூரியை முதன்மையாக தேர்ந்தெடுத்து இங்கு பயில்வதற்கு மிக விருப்பம் தெரிவித்து வருகின்றனர் அறிவியல் துறைகளில் உள்ள ஆராய்ச்சி வாய்ப்புகள் அரசு துறைகளுக்கான போட்டித் தேர்வுகள் உடனடி வேலை வாய்ப்பு என எதிர்கால வாய்ப்புகளை மனதில் கொண்டு கலை அறிவியல் கல்லூரிகளில் கடந்த சில ஆண்டுகளாக மாணவர்கள் ஆர்வமாக சேர்கின்றனர் இது ஆரோக்கியமானது என்பதால் கலை அறிவியல் கல்லூரிகள் புத்துணர்வு பெற்றுள்ளன என்கின்றனர் கல்வியாளர்கள் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக திருச்சியிலிருந்து மகேஸ்வரன்